சாலிட் டோசேஜ் ஃபார்ம் டூ. டோசேஜ் ஃபார்ம் ஒன்று போன வாரம் பார்த்தோம், இந்த வாரம் வந்து டோசேஜ் ஃபார்ம் டூ. ஃபஸ்ட் ஒன் வந்து கிரானுல்ஸ். கிரானுல்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த பவுடர் அது ஒரு விதமான பவுடர்ஸு, பிட்டராக இருக்கும், நாசியஸாக இருக்கும், அன்பிளசண்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து டேப்லெட்ஸாகவோ கேப்சூல்ஸாகவோ மேக் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த கிரானுல்ஸை நம்ம அதிக அமௌண்ட்டில் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் 500 கிராம்ஸு, 1000 கிராம்ஸு இதெல்லாம் பத்தாது. அதுக்கு அதிகமாக எடுக்க வேண்டி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பல்க் குவான்டிட்டியாக நம்ம எடுக்கிறதுனால இதை டேப்லெட்ஸாகவோ கேப்சூல்ஸாகவோ நம்மளால் உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதை லிக்யூடாக ப்ரிப்பேர் பண்ணலாமல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதை லிக்யூட் டோசேஜ் ஃபார்மாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸ்டேபிளாக இந்த காம்பவுண்ட் வந்து லிக்யூட் டோசேஜ் ஃபார்மில் இருக்காது. அதனால தான் நம்ம கிரானுல்ஸ் அப்படிங்கிற ஒரு டோசேஜ் ஃபார்மை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவுடர்ஸை நம்ம ஏபிஐ இருக்குல்ல, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட், அந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் ஒரு பவுடராக இருக்கும். அந்த பவுடரை ஒரு சூட்டபிள் எக்ஸிபியண்டோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிரானுலேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி கிரானுலேஷன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம பவுடரும் இருக்கும், அதோடு சேர்ந்து நம்மளுடைய எக்ஸிபியண்ட் இருக்கும். அப்படி பண்ணும்பொழுது கொஞ்சம் அதனுடைய மாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அந்த பவுடருடைய மாசு, அந்த மோல்ஸுடைய மாசு வந்து கொஞ்சம் அதிகமாகும். அந்த எக்ஸிபியண்ட்டு அந்த பவுடரோடு சேரும் பொழுது அதனுடைய பிட்டர்னஸையும் நாசியஸ்னஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடும். இதான் வந்து அந்த கிரானுலேட்டிங் ஏஜென்ட் வந்து நமக்கு தரக்கூடிய ஒரு இது. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையான ஒரு மாசு நமக்கு கிடைக்கும். இந்த மாசு வந்து கரெக்டான ஈவனான சைஸில் இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காண்டியும், கரெக்டான ஈவனான சைஸை உள்ள மாலிகுல்ஸை மட்டும் எடுக்கிறதுக்காண்டியும் நம்ம சல்லடை பண்ணுவோம். சல்லடை பண்ணி நம்ம வந்து கடைசியாக அந்த இந்த கிரானுல்ஸ் அப்படிங்கிற டோசேஜ் ஃபார்மை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எஃபர்வசன்ஸ் கிரானுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபோரசன்ஸ் கிரானுல்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது இன்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரானுல்ஸ். உதாரணமாக நம்ம ஈனோ, இந்த எலக்ட்ரோலைட் பவுடரு, ஓஆர்எஸ் பவுடர்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து எஃபோரசன்ஸ் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஆர்எஸ் வருமா என்னன்னு தெரியல, ஆனால் ஈனோ வரும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், மெடிக்கமெண்ட் இருக்கும், அதாவது நம்ம ஏபிஐ இருக்கும். இந்த ஏபிஐ வந்து சிட்ரிக் ஆசிட்டு, டார்டாரிக் ஆசிட்டு, அது மட்டும் இல்லாமல் சோடியம் பைகார்பனேட் இதோடு வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த நொரை அதாவது அந்த எஃபர்வசன்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், முக்கியமாக சோடியம் பைகார்பனேட், இதெல்லாம் அந்த பபுள்ஸ் வர்றதுக்கான முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, சேக்கரின் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா சுக்ரோஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரானுல்ஸை என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவோம் நம்ம, ஈனோ என்ன பண்ணுவோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னு சொன்னால் அதில் உள்ள ஆசிட்ஸும் பைகார்பனேட்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு எஃபோரோசிஸ், அந்த பபுள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதை அப்படியே நம்ம எடுத்து தூக்கி குடிச்சிருவோம். அதை இதை வந்து ரெண்டு விதமான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஹீட் மெத்தடு, இன்னொன்று வந்து வெட் மெத்தடு. ஹீட் மெத்தட் அப்படின்னா ட்ரை மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை மெத்தடில் வந்து வாட்டரை யூஸ் பண்ண மாட்டாங்க. வாட்டரை அதாவது அந்த ரெண்டு பவுடரை எடுத்து ரெண்டையும் வந்து அப்படியே ட்ரை ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணுவாங்க. வெட் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு பவுடரை எடுத்து ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து பவுடர் ஃபார்மில் இருக்கும், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி லேசாக வெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த இன்க்ரீடியண்ட்டை நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டேப்லெட்ஸ் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இது வந்து ஒரு எப்படி சொல்ல, பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த பவுடரை எடுத்துகிட்டு போய் கம்ப்ரஸ் பண்ணி மோல்ட்டில் ஊற்றி கம்ப்ரஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஒரு டேப்லெட் வந்து ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸிபியண்ட் இருக்கிறதும் இருக்குது, எக்ஸ்பியண்ட் இல்லாததும் இருக்குது. ஜெனரிக்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸிபியண்ட் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க, மேலே கோட்டிங் அதெல்லாம் இருக்காது ஜெனரிக் மெடிசினில். சாதாரண அதாவது ஜெனரிக் அல்லாத பிராண்டட் மெடிசினில் வந்து கோட்டிங்ஸ் வந்து அவ்வளோ திக்காகவும் அவ்வளோ ஹார்டாகவும் நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும். மேலே நல்ல எல்லோ கலரு, கோல்டு கலரு அப்படின்னு வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிபியன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு கேரியரு. ஏபிஐ வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கும், 500 கிராம் தான் இருக்கும்.
அது போக மிச்சம் உள்ளது எல்லாமே வந்து எக்ஸிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேலே பார்க்குறோம்ல, இது வந்து கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்லெட் நீங்கள் ரெண்டாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு லேயரு உள்ளே ஒரு லேயர் இருக்கே தெரியும். இந்த மேலே ஒரு என்ன கலர்னு தெரியல, க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் மேலே க்ரீன் கலர் ஒரு கோட்டிங் இருக்கும், உள்ளக்க வந்து ஒயிட் கலரில் நம்மளுடைய ஏபிஐ இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதையும் அப்படி தான் ட்ரை கிரானுலேஷன், இன்னொன்று வந்து வெட் கிரானுலேஷன் மூலமாக இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்ரை கிரானுலேஷன்னால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரெண்டு பவுடர் இன்க்ரீடியன்ஸை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மோட்டார் அண்ட் பிஸ்டன் சொல்லுவாங்க, ஒரு இது மாதிரி இருக்கும், சட்டி மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு கலப்பை மாதிரி இருக்கும், அதை வச்சு அப்படியே வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி வெட் கிரானுலேஷன்லாம் லேசாக வாட்டரையோ வெட் பண்ணி நம்ம பண்ணோம்னு சொன்னால் அது வெட் கிரானுலேஷன் சொல்லுவாங்க. கேப்சூல்ஸ், கேப்சூல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேப்சூல்ஸுங்கிறது ஒன் ஆர் மோர் இன்க்ரீடியண்ட்டை நம்மளால் வந்து ஒன்று சேர்க்க முடியாமல் இருக்கும். உதாரணத்துக்கு பேண்டாப்ரசோல், டோம்பெரிடோன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. இது எதுக்குன்னா அல்சருக்கு கொடுப்பாங்க. அது இல்லைன்னா இசோமிப்ரசோல், டோம்பெரிடோன், ராபிப்ரசோல், டோபெரிடோன் இப்படின்னு வந்து நிறைய இருக்குது. சில மெடிசினில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெண்டு ஏபிஐ இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு ஏபிஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டாக செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த கேப்சூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு மெடிசினை ரெண்டு ஏபிஐயை நம்மளால் எங்கே மிக்ஸ் பண்ண முடியலையோ அப்போ தான் இந்த கேப்சூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேப்சூல் அப்படிங்கிறது யூனிட் டோசேஜ் ஃபார்மு. இதில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மெடிக்கமெண்ட்ஸ் வந்து ஒரு ஷெல்லில், இந்த மாதிரி கேப்பு பாடி, எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிக்சரில் தெரியுது பார்த்தீங்களா, மேலே ஒரு கேப் வந்து சின்னதாக இருக்குது, பாடி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியலை. அப்போ இந்த மாதிரி ஒரு கேப்சூலில் வந்து நம்மளுடைய மெடிக்கமெண்ட்டை, ஒன் ஆர் மோர் மெடிக்கமெண்ட்டை வந்து போட்டு வச்சாங்கன்னா அது பேர் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு வகையான மெடிசின் ஒரு வகையான ட்ரக்கு மட்டும் இருக்காது, ரெண்டு மூணு வகையான ட்ரக்கு உள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு ராபிப்ரசோல், டோம்பெரிடோன் சொன்னேன்ல, நீ அந்த கேப்சூலில் கடையில் போய் மெடிக்கலில் போய் வாங்கி பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து அந்த கேப்சூலுக்குள்ளே இந்த ரெண்டுமே கிடக்கும், ரெண்டு கலரில் உள்ள ட்ரக்கு கிடக்கும். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒன்று வந்து ராபிப்ரசோல், இன்னொன்று வந்து டோம்பெரிடோன் அப்படின்னு. பாடி வந்து, அதாவது கேப்சூலுடைய பாடி வந்து லாங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க, கேப் வந்து ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கேப்சூல்லாம் இது எங்கே எதில் யூஸ் பண்ண எதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெலாட்டின் அப்படிங்கிற ஒரு இதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் வந்து ரெண்டு விதமான ஜெலாட்டின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஹார்டு ஜெலாட்டின், இன்னொன்று வந்து சாஃப்ட் ஜெலாட்டின். சில கேப்சூல்லாம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சில கேப்சூல்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும், ப்ரெஸ் பண்ண முடியாது, இன்னும் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா உடஞ்சிரும். அந்த மாதிரி இதெல்லாம் ஹார்டு ஜெலாட்டின்னு, சாஃப்ட் அவ்வளோதான் சாஃப்ட் ஜெலாட்டின் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். பில்ஸ், பில்ஸு அப்படின்னா என்னென்னா, சுமாலாக இருக்கும், ரவுண்டட் சாலிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மெடிக்கமெண்ட், ஓரலாக யூஸ் பண்ணக்கூடிய மெடிக்கமெண்ட். இதையும் நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸிபியன் கூட தான் மிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த எக்ஸிபியன்ட் எப்படின்னு சொன்னால், மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு ஒரு பிளாஸ்டிக் மாஸ்க் கிடைக்கும், நல்ல எப்படி சொல்ல ரப்பர் மாதிரி வந்து நமக்கு அந்த மெடிக்கமெண்ட் மாறிடும். கேப்சூல்னால் நம்ம பவுடரை ஒரு கேப்சூல் ஒரு ஜெலாட்டின் இதுக்குள்ளே பேக்குக்குள்ளே போட்டு வைக்கிறது, இது அப்படி கிடையாது. கட் பண்ணாலும் அது அப்படி ரெண்டு துண்டு ஆகுமே தவிர உள்ளே உள்ளது வெளியில் வந்து ஸ்பில் ஆகாது, வெளியில் கொட்டிடாது, அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாசை, அந்த பிளாஸ்டிக் மாசை வந்து ரோல் பண்ணி அந்த பில் பைப்பை, பில் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு பைப்பில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதை கட் பண்ணி நமக்கு வந்து தனித்தனியாக அந்த பில்ஸை வெயிட் பண்ணி கரெக்டான கிராம்ஸுக்கு கொண்டு வருவாங்க. மேக்ஸிமம் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உட்டன் பில் ரவுண்டரில் போட்டு இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு அதை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கேப்சூல்ஸ் வந்து கோட்டட் வித் வார்னிஷ், கோல்டு லீஃப், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு லீஃபால் மேலே விராஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் கோல்டன் கலரில் நமக்கு தெரியுது. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அன்பிளீசன்ட் டேஸ்ட்டை போக வைக்கிறதுக்காண்டியும், ஸ்டெபிலிட்டியாக கொண்டு வரதுக்காண்டியும் இதை பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.